வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினெட்டு நமது மிஸ்டர் சே நியூஸ் வழங்கும் நீலகிரி மாவட்ட செய்திகளோடு பெனாசிர் நீலகிரி தொட்டபேட்டா பகுதியில் காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமரா அறை திறக்கப்பட்டது விபத்துகள் குற்ற சம்பவங்கள் குறையும் என மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தார் நீலகிரி மாவட்டத்திற்கு நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் இங்குள்ள சுற்றுலா தலங்களான தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் சிகரம் என பல்வேறு காண வருகை புரிகின்றனர் இதில் சிகரம் பகுதிக்கு செல்ல அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு தொட்டபெட்டா சந்திப்பில் காவல்துறை சார்பில் கண்காணிப்பு கேமரா அறை திறக்கப்பட்டது இந்த அறையை திறந்து வைத்து பேசிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கூறுகையில் இன்றைய காலகட்டத்தில் கண்காணிப்பு கேமரா என்பது மூன்றாவது கண்ணாக நம்மோடு இருக்கின்ற ஒன்றாகும் கொள்ளை சம்பவங்கள் வாகன விபத்துகள் போன்றவற்றை துல்லியமாக நாம் அறிந்து அதற்குண்டான நடவடிக்கையை அதன் மூலம் எடுத்துவிடலாம் என்றார் மேலும் தொட்டபெட்டா ஐந்து பகுதிகளுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலையாக உள்ளது அதனால் இந்த இந்த பகுதியில் கண்காணிப்பு அறையானது வைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காணிப்பு கேமரா இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் இதனால் நடக்கும் அனைத்தும் கண்காணிப்பு கேமரா மூலம் அறிந்து கொள்ளலாம் மேலும் கோடை சீசன் காலங்களில் அதிகமாக போக்குவரத்து நெரிசல் உள்ளது அதனை சரி செய்யவும் இந்த பகுதியில் விபத்துகள் நடப்பதை தவிர்க்கவும் ஏதுவாக இருக்கும் என்று அவர் கூறினார் கோத்தகிரியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை விற்பனை செய்த கடை உரிமையாளருக்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நேற்று ரூபாய் நான்காயிரம் அபராதம் விதித்தனர் உணவு பாதுகாப்பு அலுவலர் ஆதிபாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் கோத்தகிரி மார்க்கெட் பகுதியில் உள்ள கோழி இறைச்சி கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இதில் ஒரு கடையில் வைக்கப்பட்டிருந்த சுமார் பதினாறு கிலோ பிளாஸ்டிக் பைகளை கைப்பற்றி கடை உரிமையாளருக்கு ரூபாய் நான்காயிரம் அபராதம் விதித்தனர் பிளாஸ்டிக் வைத்திருப்பவர்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர் தொடர்ந்து பிளாஸ்டிக் விற்பனை செய்வது ரத்து செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இருபது சதவீத போனஸ் வழங்க கோரி மஞ்சூர் அருகே தனியார் எஸ்டேட்டில் பணியாற்றும் தொழிலாளர்கள் நேற்று திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் மஞ்சூர் அருகே சட்டன் முத்தநாடு லூசியானா பவானி வாட்டர்ஃபால்ஸ் ஆகிய ஐந்து டிவிஷன்களை உள்ளடக்கிய தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான தேயிலை எஸ்டேட் உள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இங்கு பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் போனஸ் வழங்க தேயிலை எஸ்டேட் நிர்வாகம் முடிவு செய்தது ஆனால் இருபது சதவீதம் போனஸ் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதை எஸ்டேட் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிகிறது இந்த நிலையில் கோரிக்கையை வலியுறுத்தி தொழிலாளர்கள் வேலையை புறக்கணித்து முத்தநாடு பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானம் பகுதியில் திரண்டனர் தொழிலாளர்கள் கூறும்போது தேயிலை தோட்ட நிர்வாகத்திடம் கடந்த ஆண்டு இருபது சதவீத போனஸ் கேட்டிருந்தோம் ஆனால் நிர்வாகம் நஷ்டத்தில் இயங்குவதால் இந்த ஆண்டு மட்டும் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் வழங்குவதாகவும் அடுத்த ஆண்டு கூடுதலாக தருவதாகவும் கூறினர் ஆனால் இந்த ஆண்டும் நஷ்டம் என கூறி எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீத போனஸ் தருவதாக கூறுகின்றனர் தற்போதுள்ள விலைவாசியை கருத்தில் கொண்டு இருபது சதவீத போனஸ் வழங்க வேண்டும் அதுவரை பணிக்கு செல்ல மாட்டோம் என்றனர் ஆயுத பூஜை உள்ளிட்ட பண்டிகைகளின் தொடர் விடுமுறையின் காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது கேரளா மற்றும் கர்நாடக மாநில சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ள சூழலில் உதகையில் அரசினர் தாவரவியல் பூங்காவிற்கு மட்டும் கடந்த வியாழன் வெள்ளி ஆகிய இரண்டு நாட்களில் சுமார் முப்பத்தி ஐந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை உள்ளிட்ட பண்டிகைகள் வார விடுமுறை நாட்கள் என நான்கு நாள் தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை பல மடங்கு அதிகரித்துள்ளது உதகை அரசினர் தாவரவியல் பூங்கா அரசினர் ரோஜா பூங்கா படகு இல்லம் மரவியல் பூங்கா உள்ளிட்டவற்றோடு கர்நாடக அரசின் சீரி பூங்காவிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் பல மடங்கு அதிகரித்துள்ளது அதை போலவே புறநகர் பகுதிகளான பைக்காரா படகு இல்லம் பைக்காரா நீர்வீழ்ச்சி அவலாஞ்சி உள்ளிட்ட பகுதிகளோடு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கும் இயற்கை சுற்றுலா மையங்களிலும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் பல மடங்கு அதிகரித்துள்ளது சுற்றுலா பயணிகளின் வருகையோடு ஆயுத பூஜை கொண்டாட்டங்களுக்காக உள்ளூர் மக்களின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளதால் உதகையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசலின் காரணமாக வாகனங்களை செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு நடந்து செல்லவும் முடியாத அளவிற்கு சுற்றுலா பயணிகளின் கூட்டம் காணப்படுகிறது உதகை நகரிலுள்ள அனைத்து தங்கும் விடுதிகளும் நிரம்பியுள்ளன அதேபோல உணவகங்கள் சாலையோரக் கடைகள் ஆகியவை சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் விறுவிறுப்பாகவே காணப்படுகிறது உதகையில் கடந்த இரண்டு நாட்களாக மழை இல்லாத நிலையில் இயல்பான காலநிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவிற்கு கடந்த வியாழக்கிழமை பதினைந்தாயிரத்து அறுநூற்றி முப்பத்தி இரண்டு பயணிகளும் அரசினர் ரோஜா பூங்காவிற்கு நான்காயிரத்து அறுநூற்றி முப்பத்தி ஆறு பயணிகளும் படகு இல்லத்திற்கு பதினோராயிரம் பயணிகளும் வந்திருந்தனர் அதேபோல நேற்று அரசினர் தாவரவியல் பூங்காவிற்கு பத்தொன்பதாயிரத்தி அறுநூறு சுற்றுலா பயணிகளும் ரோஜா பூங்காவிற்கு ஆறாயிரத்து அறுநூறு பயணிகளும் படகு இல்லத்திற்கு பனிரெண்டாயிரம் பயணிகளும் வந்திருந்தனர் இந்த நிலையில் மேலும் இரண்டு நாட்கள் விடுமுறை உள்ளதால் இன்றும் நாளையும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அத்துடன் மைசூரு தசரா விழா நேற்று முடிவடைந்து விட்டதால் கர்நாடக மாநில சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் சுற்றுலா ஏற்பாட்டாளர்களும் உள்ளூர் வர்த்தகர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இத்துடன் நீலகிரி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் எம்ஆர்சிஹெச் நியூஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் இருபது மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள் வரலாற்றில் இன்று இன்று உலக புலிகியல் தினம் ஐக்கிய நாடுகள் பொது சபை அக்டோபர் இருபதாம் தேதியை உலக புலிகியல் தினமாக அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேவாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது எளிய மக்களுக்கு அரசால் வரையறுக்கப்படும் திட்டங்கள் அனைத்தும் இப்புள்ளி விவரங்களை சார்ந்தே உள்ளன புள்ளி விவரங்கள் பயன்பாட்டின் வெற்றியையும் அவற்றின் சேவை மேன்மை மற்றும் தொழில் திறமையையும் கொண்டாடுவதே இந்த தினத்தின் பொது நோக்கமாகும் இன்று உலக புள்ளியியல் தினம் நியூட்ரான் கண்டுபிடிப்பிலும் அணுக்கரு இயற்பியலிலும் பெரும் புகழ் பெற்ற சர் ஜேம்ஸ் சாத்விக் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் இங்கிலாந்தில் பிறந்தார் ஆல்பா துகள்களால் தாக்கப்பெற்ற பெரிலியம் தனிமத்திலிருந்து கதிர்வீச்சு உண்டாவதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு சாத்விக் முன்னேற்றம் பெறாத நடுநிலை துகள்கள் என கண்டறிந்து அதற்கு நியூட்ரான்கள் என்று பெயரிட்டார் இந்த கண்டுபிடிப்புக்காக இவருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது இன்று பரிசு பெற்ற பிறந்த தினம் இனி தெரிந்து கொள்ளலாம் இன்றைய செய்திகள் நெல்லை கொல்லிமலையில் தீவு போல தனித்திருக்கும் மலை கிராமத்தை சேர்ந்த மக்கள் சாலை வசதி கேட்டு நாற்பது ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் தங்களின் போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக ஆதார் மற்றும் ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கப் போவதாக அவர்கள் அறிவித்துள்ளனா் புதுவை மாநிலத்தில் நாளை வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கந்தவேலு கூறியுள்ளார் இஸ்ரோ இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் என்று அதன் தலைவர் சிவன் கூறியுள்ளார் பிளாஸ்டிக் கழிவுகள் கடலிலிருந்து பெறப்படும் உப்பு வழியாக மீண்டும் நம் உடலுக்குள்ளேயே வந்து சேர்கிறது என்னும் அதிர்ச்சி அளிக்கும் ஆராய்ச்சி முடிவுகள் வெளியாகியுள்ளன நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது இந்த பிறந்தநாளையொட்டி நாமக்கல் நகர மையப்பகுதியில் அமைந்துள்ள கவிஞரின் நினைவு இல்லத்தில் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது துருக்கி வெளியிடும் ஆதாரங்களால் சவுதிக்கு சிக்கல் அதிகரித்து வருகிறது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன மஸ்கட்டில் உலக பொருளாதாரத்துறை சார்பில் பன்னிரண்டு துறைகளில் சிறந்து விளங்கும் உலக அளவில் நாடுகளின் பட்டியல் ஆண்டுதோறும் வெளியிடப்பட்டு வருகிறது புதுடில்லியில் தசரா கொண்டாட்டத்தையொட்டி ராவணனின் உருவ பொம்மையை எரித்து பொதுமக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அனைத்து வயது பெண்களையும் அனுமதிக்க எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டங்கள் நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருகின்றன இது தொடர்பாக மத்திய அரசு மூன்று மாநில தலைமை செயலாளர்கள் மற்றும் காவல்துறை டிஜிபிகளுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் தேவைப்படும் பட்சத்தில் சமூக வலைதளங்கள் இணையதள சேவைகளை முடக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எழும்பூரில் உள்ள கோவாப்டெக்ஸ் தில்லையாடி வள்ளியம்மை பட்டும் மாளிகையில் தீபாவளி சிறப்பு விற்பனை நிலையத்தை கைத்தறி அமைச்சர் ஓஎஸ் எஸ் மணியன் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தார் தலிபான்களின் தாக்குதல் எதிரொலியாக நாளை நடைபெறும் ஆப்கானிஸ்தானின் பாராளுமன்ற தேர்தல் கந்தஹார் மாகாணத்தில் மட்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஐம்பதாயிரத்தி எட்நூத்தி இரண்டு இந்தியர்களுக்கு அமெரிக்கா குடியுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது சீனாவின் முன்னாள் துணை நிதி மந்திரி சாங் சாவ் சுன் ஊழல் புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார் தமிழகத்தில் வறுமையின் பிடியில் இருக்கும் ஏழைகளின் திருமணத்தை நடத்த முடிவுத்துள்ள ஒரு தனியார் நிறுவனம் திருமணம் ஒன்றுக்கு கட்டணமாக ஒரு ரூபாய் மட்டுமே வசூலிக்கிறது மாதத்திற்கு ஒரு திருமணம் நடத்தி வைக்க அது முடிவு செய்யப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் தர்வாத் மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் சூரிய ஒளி மின்சாரத்தை மக்கள் பயன்படுத்துவதால் ஐம்பது சதவீத மின்கட்டணம் மிச்சப்படுத்தப்படுகிறது பாலை சிறையில் இருந்து நேற்று காலையில் மேலும் ஐம்பத்தி எட்டு ஆயுள் தண்டனை கைதிகளின் நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நவராத்திரி பிரம்மோற்சவ விழாவில் ஒன்பது நாட்களில் உண்டியலின் வருமானமாக மொத்தம் பதினேழு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வசூலாகியுள்ளது தெலுங்கானா சட்டசபை தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி நாளை தனது முதற்கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார் சபரிமலை கோவில் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டை அணுக முடிவு செய்திருப்பதாக ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு தேவசம் போர்டு தலைவர் பத்மகுமார் கூறியுள்ளார் பஞ்சாப் ரயில் விபத்தில் பேர் மாநில காங்கிரஸ் அரசு மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர் ஜம்மு காஷ்மீர் உள்ளாட்சி தேர்தலில் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் புனே அணியை இரண்டிற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் வீழ்த்தியது மும்பை அணி தென்னாப்பிரிக்காவில் சாலை விபத்தில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் இலங்கையில் சட்டப்பிடியில் சிக்கிய எட்டு தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று சிவசேனா திட்டவட்டமாக கூறியுள்ளது சபரிமலை விவகாரத்தில் பாரதிய ஜனதா காங்கிரசார் இரட்டை வேடம் போடுகின்றனர் என்று சீதாராம் யெச்சூரி குற்றம் சாட்டியுள்ளாா் அமெரிக்க நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு பியூஷ் கோயல் இன்று இந்தியா திரும்புகிறார் அபுதாபி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை முன்னூற்றி மூன்று ரன்களில் வீழ்த்தி அபார வெற்றியை பெற்றுள்ளது பாகிஸ்தான் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் தங்கம் வெள்ளியின் நிலவரம் இந்தியாவில் ஆபரண தங்கம் ஒரு கிராம் வெள்ளி ஒரு கிராம் காசுகளுக்கும் விற்கப்படுகிறது பெட்ரோலின் விலை லிட்டருக்கு எண்பத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி மூன்று காசுகளுக்கும் டீசலின் விலை எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி இரண்டு காசுகளாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள்